ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ரெயின்போ ட்ராமா சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி ஒன் ஸ்டே அவே ஃப்ரம் மீல வந்து லாஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். இன்னைக்கான எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கதையோட ரெண்டு ஹீரோஸும் சேருவாங்களா இல்லையா அப்படிங்கறத வந்து பாத்துடலாம் வாங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா எங்க தான் காட்டுறாங்க, அடுத்து பார்த்தா ரெண்டு பேரும் தனித்தனியா ஸ்கூலுக்கு போறாங்க. மெங்கு வேகமா ஓடி வந்து, டே பெங்கு, நேத்து உன்னோட ப்ரொபோசல் எப்படிரா இருந்துச்சு, செங் ஓகேஷனரா இல்லையா, சொல்றா சொல்லு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறா. எனக்கு உன் கூட பேச விருப்பமே இல்ல, என்னை விட்டு தள்ளிப்போ அப்படின்னு பெங் வந்து சொல்லியிருக்கான். பெங், நீ பேசுறாட்டி என்ன, நான் பேசுறேன்டா, சொல்லு ஓகே சொன்னரா இல்லையா, நீ மட்டும் இப்ப சொல்லல, நான் செங்கிட்டே கேட்டுருவேன் அப்படின்னு இந்த பொண்ணு பேசிக்கிட்டும் போது, எதை பத்தி பேசுறீங்க அப்படின்னு கேட்டு செங் அங்க வந்துடுறான். ஓ, என் சூப்பர் ஸ்டார் வந்துட்டீங்களா, அது அது வந்து நான் என்ன கேட்க வந்தேன்னா உங்களுக்குள்ள நேத்து ஏதாச்சும் ஹாப்பியா நடந்துச்சா, நான் பெங் கிட்ட கேட்டேன் அவன் சொல்லவே மாட்டேன், ப்ளீஸ் சூப்பர் ஸ்டார் நீங்களாச்சும் சொல்லுங்களேன் அப்படின்னு செங் கிட்ட வந்து கேக்குறா. நேத்தா, நேத்து ஒண்ணுமே நடக்கலையே, என்ன வழக்கம் போலதான் நாள் போச்சு அப்படின்னு செங் வந்து சொல்லிடுறோம். அது எப்படி பாசிபிள் அப்படின்னு அடுத்து மேற்கொண்டு மெங்கு பேச ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பெங்கு போயிடுறான். செங்குக்கு மனசு இல்லாம தான் செஞ்சிருக்கான்,
இதை நினைச்சு நினைச்சு செங்க அப்படி அழுகிறான். ஃபேங், ஏன் என்னோட ஃபீலிங்க புரிஞ்சுக்க முடிக்க அப்படின்னு நினைச்சு நினைச்சு அழுகிறான். கொஞ்சம் கொஞ்சமா அதை மறந்து ஷூட்டிங்ல வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்றான். இப்ப செங்க பாக்குறதுக்கு வந்து மெங் வந்திருக்கா. மெங், எதுக்காக நீ என்ன பார்க்க வந்திருக்க அப்படின்னு செங் வந்து கேக்குறான். சூப்பர் ஸ்டார், அது அது வந்து அந்த லெட்டரை நான் தான் எழுதி ஃபேங் எழுதின மாதிரி உங்ககிட்ட கொடுத்தேன். என்னைய மன்னிச்சிருந்த, ப்ளீஸ் கோச்சுக்காதீங்க. என் ஃப்ரெண்டு வந்து கொஞ்ச நாளாவே ரொம்ப அப்செட்டா இருக்கும், அவங்க கூட பேசுங்க சூப்பர் ஸ்டார் அப்படின்னு மெங்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருக்கா. மெங்க், உன்னோட ஃப்ரெண்டு வந்து ரொம்ப லக்கிமா, உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சதுக்கு. நீ எதுவும் ஒரி பண்ணாத, சில விஷயங்களை நம்மளால எப்பயுமே மாத்த முடியாது, கவலைப்படாம இருமா அப்படின்னு சூப்பர் ஸ்டார் செங் வந்து ஆறுதல் சொல்றாரு. ஓகே சூப்பர் ஸ்டார், உங்களோட மூவி சக்சஸ் ஆக என்னோட விஷஸ் அப்படின்னு மெங்கு வந்து பூவை கொடுத்துட்டு போறான். மெங்கு, உன்ன மாதிரி வெறித்தனமான ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கும் போது கண்டிப்பா செங் மூவில சக்சஸ் தான் ஆயிரும், செங் மூவி கண்டிப்பா சக்சஸ் ஆயிரும். சரி இப்ப ஃபெங்கு என்ன பண்றாருன்னு பாப்பா. வாங்க, ஸ்கூல் பெல்லு அடிச்சிருச்சு. என்னடா செங்க இன்னும் காணுமே, ஃபெங்கு மனசு பதறி போய் அங்க இங்க தேடுறான். செங்கு லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்த மாதிரி சார்கிட்ட ஒரு அட்டன்ஸ் போட்டுட்டு எத்த ஃபெங்க கண்டுக்கலாத மாதிரி உட்காந்துட்டான். ஃபெங்கு வந்து செங்கு ஏதோ தேடுறத பாத்துட்டு அவனுக்கு பெண் கொடுக்க போறதுக்கு முன்னாடி அவனே தேடி கண்டுபிடிச்சிட்டான். போச்சா, இந்த சான்ஸும் போச்சா. ஃபெங்கு மனசு செங்கு கிட்ட பேச எதையோ பேச துடிக்குது. சரி ஸ்கூல் முடிஞ்ச உடனே பேசலன்னு பார்த்தா செங்கு மின்னல் வேகத்துல பறந்துட்டான். ஃபெங்கு அவனோட திங்ஸ் அள்ளி போட்டு வர்றதுக்குள்ளேயே செங்கு வந்து ஸ்கூல் கேட் கிட்டே போயிட்டான். வெளியே வந்து பார்த்தா சோனு மழை பெய்யுது. ஃபெங்கே அவன் மனசுக்குள்ளே இப்ப அழுதுகிட்டு தான் இருக்கான். இப்ப இதுல இது வேறையா அப்படின்னு கடுப்புல இருக்கான். சரி டாக்ஸி புக் பண்ணுவோம்னு பார்த்தா நோ நெட்வொர்க். என்னடா இது, எதுவுமே சரியாவே நடக்க மாட்டேங்க. கடுப்புல இருக்கும் போது தோல் கொடுப்பான்னு தோல்ன்ற மாதிரி மெங்கு வந்து கொடை கொடுக்குறா. டே ஃபெங்கு சாரிடா, என்ன மன்னிச்சிருடா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றான். ஃபெங்கு இருக்கிற கடுப்புல உன்னை என் ஃப்ரெண்டா சிஸ்டரா தான் நினைச்சேன், எதுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ண அடித்திட்டு இருக்கான். ஃபெங்க் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நான் எதையுமே வேணும்னே பண்ணல, சாரிடா. நான் விளையாட்டா பண்ணதை விவரத்துல போய் முடியும்னு நினைக்கவே இல்லடா. இனி இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், என்ன மன்னிச்சு என் ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏத்துக்கோ ஏண்டா அப்படின்னு விரல நீட்டுறா. சரி என்ன பண்ண, என் ஃப்ரெண்டு ஒரு அற லூசு, லூசு மாதிரி தானே ஏதாச்சும் ஒரு வேலையை செய்யும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சேர்ந்துட்டேன் பழம் பழம் அப்படின்னு இவனும் காட்டுறான். சரிங்க லூசு மேடம், வாங்க போவோமா அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து போயிடுறாங்க. அடுத்த சீன்ல பார்த்தா ஃபெங்க வந்து பேஸ்கெட் பால் விளையாடுறதா காட்டுறாங்க. ஃபெங்கால கான்சன்ட்ரேஷன் பண்ணவே முடியல. செங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுது, செங் வீட்டுல பண்ண குட்டி கலாட்டா, அவன் தூங்கும் போது பண்ண சேட்டை செங்குக்கு சொல்லி கொடுத்தது, செங்குக்கு வந்து மியூசிக் பிளே பண்ண சொல்லி கொடுத்தது, ரெண்டு பேரும் சிரிச்சு பேசினது, ரிகர்சல் பண்றேன்னு செஞ்ச அலப்பற, செங்குக்கு வந்து ஜூஸ் கொண்டு வரேன்னு கொட்டி விட்ட அலப்பற அப்படின்னு ஒவ்வொன்னா யோசிக்கிறான். பெங்கு மனசுக்குள்ள வந்து செங்கு வந்துட்டான்ப்பா. திருமலை படத்துல வந்து தளபதி சொல்லுவார்ல, காதல் வந்தா ஃபர்ஸ்ட் ஓன்னு அழுக வரும்னு, அந்த மாதிரி இப்ப பெங்கு கண்ணே கண்ணீர் வருது. சரி செங்குக்கு கால் பண்ணுவான்னு பண்றான். செங்கு வந்து ஃபெங்கு தான் கால் பண்றான்னு தெரிஞ்ச உடனே அவன் கூட இப்ப பேசணும்னா ரெண்டு பேருக்கு தான் மனசு கஷ்டம் அப்படின்னு போன் எடுக்க விட்டுருதான். அடுத்த சீன்ல பார்த்தா ஃபெங்கையும் மெங்கையும் கட்டுறாங்க. ரெண்டு பேரும் பரபரப்பா ரிசல்ட்ட பாத்துருக்காங்க. ஃபெங்கு வந்து அவன் ரிசல்ட்டை விட ஃபர்ஸ்ட் செங்கு ரிசல்ட் தான் பாக்குறான். சரி ரிசல்ட் சொல்ற சாக்கலையாச்சு போய் பாப்போம் அப்படின்னு ஃபெங்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து வெயிட் பண்ணிருக்கான். செங்கு வந்ததை பார்த்த உடனே ஃபெங்குக்கு அப்படி ஒரு சந்தோஷம், உள்ளுக்குள்ள அப்படியே பட்டர்ஃப்ளை எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கு. போன உடனே கேஷுவலா வேலையெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு ஃபெங்கு வந்து ஸ்டார்ட் பண்றான். நல்லாதான் போகுது, உனக்குன்னு கேட்க வரான் செங்கு, அதுக்குள்ள என்ன நினைச்சான்னு தெரியல. சரி எதுக்கு வந்த அப்படின்னு கேட்டுதான். செங்க், நான் வந்து நீ எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆனது சொல்லதான் வந்தேன் அப்படின்னு ஃபெங்கு வந்து ரொம்ப ஹாப்பியா சொல்றான். அதான் தெரியுமேடா, சொல்லி கொடுத்தது நீயா இருக்கும் போது நான் எப்படி ஃபெயில் ஆவேன். ஆமா ஏன்டா வந்ததுல இருந்து இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்க, என்னடா விஷயம் அப்படின்னு செங்கு வந்து கேக்குறான். ஏன்னா உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு செங்கு முன்னாடி முட்டி போட்டு அவன் கண்ணை பார்த்து நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு ஹெல்ப் பண்ணிட்டு இனிமே நம்ம சேர்ந்தே இருப்போமா அப்படின்னு பெங்கு வந்து கேக்குறான். செங்குக்கு இதை கேட்டானே வந்ததே பாருங்க ஒரு சந்தோஷம். செங்கு சந்தோஷத்துக்கு அளவே இல்லை, அவனும் சிரிச்சுக்கிட்டே சரின்னு தலையாட்டுறான். எப்படியும் மோதல்ல ஆரம்பிச்சு காதல்ல முடிஞ்சிருச்சு. இந்த நேரத்துல இவங்க சேர்ந்ததுல முக்கிய பங்கு வந்து மெங்கு போய் இருக்குப்பா. நாரதர் கழக நன்மையில முடியுங்கிற மாதிரி மெங்கு பண்ண கழக வந்து நன்மையில முடிஞ்சு டிராமாவும் ஹாப்பி என்னிங் உடைய முடிஞ்சிருச்சு.
இந்த டிராமா எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து வர நியூ டிராமாஸ் எல்லாம் பாக்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் பட்டன் வந்து பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க.